என் படைப்பினை உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றேன். உங்களால் பாடுகின்ற நாங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இணைந்து சொல்கிறோம் வாழ்த்துக்களுடன் உங்களோ பொங்கல். ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னதுன்னா பொங்கல் செலிப்ரேஷன். இன்னைக்கு பொங்கல் திருநாள், அதாவது விவசாயிகளோட நாள். அதனால எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி எல்லாருமே பொங்கல் ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம். புலவர் தினம், உன் பெயரில் இத்திருநாள் என்பதால் மகிழ்கின்றேன் என் சமர்ப்பணத்தில். உன் பெயரில் இத்திருநாள் என்பதால் மகிழ்கின்றேன் என் சமர்ப்பணத்தில். என்னென்பேன் இவ்வுழவர் திருநாளை என்னென்பேன். கதிரவனின் விழிகளில் விடியலை கொடுத்து கார்மேகத்தின் கருமையில் காலையில் கலைந்து சாணத்தில் நீர் கரைத்து முத்தத்தில் தெளித்த அவள் அதிலே வண்ணக் கோலம் விட்டதை என்னென்பேன் என்னென்பேன். கதிரவனின் விழிகளில் விடியலை கொடுத்து கார்மேகத்தின் கருமையை காலையில் கலைந்து சாணத்தில் நீர் கரைத்து முத்தத்தில் தெளித்த அவள் அதிலே வண்ண மயம் கோலமிட்டதை என்னென்பேன் என்னென்பேன். மூன்று கருமினை ஒன்றாய் பிணைந்து முட்டுக்குத்தி வைத்த அவள் நடுவிலே ஏற்பட்ட இடத்தினிலே தீமூட்டி வைத்த தன் பானையிலே நிலம் தந்த விளைச்சலில் ஒரு கை அளவு அறியிட்டு வெண்மணம் பொங்க பால் சேர்த்து நல் எண்ணங்கள் என்ற இனிப்பையும் சேர்த்து பொங்க வைத்த பொங்கலை என்னென்பேன் என்னென்பேன். மூன்று கருமினை ஒன்றாய் பிணைந்து முட்டுக்குத்தி வைத்த அவள் நடுவிலே ஏற்பட்ட இடத்தினிலே தீமூட்டி வைத்த தன் பானையில் நிலம் தந்த விளைச்சலில் ஒரு கை அளவு அறியிட்டு வெண்மணம் பொங்க பால் சேர்த்து நல் எண்ணங்கள் என்ற இனிப்பையும் சேர்த்து பொங்க வைத்த பொங்கலை என்னென்பேன் என்னென்பேன். என் குடும்பம் வயிறு நிறைய என் வாழ்வினை தன் கருத்தில் கொண்டு சேற்றினிலே தன் கால் பதித்த உழவர்களை என்னென்பேன் என்னென்பேன். ஆம், என் குடும்பத்தின் வயிறு நிறைய என் வாழ்வினை தன் கருத்தில் கொண்டு சேற்றினிலே தன் கால் பதித்த உழவர்களை என்னென்பேன் என்னென்பேன். என் வாழ்வாதாரத்திற்காக வட மாநிலத்தில் போராடும் உன் தியாகம் கண்டு வியக்கின்றேன். உனக்காய் நான் இல்லையே என்று நாணுகின்றேன். என் வாழ்வாதாரத்திற்காக வட மாநிலத்தில் போராடும் உன் தியாகம் கண்டு வியக்கின்றேன். உன்னுடன் நான் இல்லையே என்று நாணுகின்றேன். பிறர் வாழ நீ மடிவதை என்னென்பேன் என்னென்பேன். தை பிறந்தால் வழி பிறக்கும் உன் நல்மணம் கண்டு கடவுளின் கண் திறக்கும். உன் உழைப்பு விண்ணை எட்டும் உன் வாழ்வு விடியலை தொடும். தை பிறந்தால் வழி பிறக்கும் உன் நல்மணம் கண்டு கடவுளின் கண் திறக்கும். உன் உழைப்பு விண்ணை எட்டும் உன் வாழ்வு விடியலை தொடும். பிறர் வாழ நீ மடிவதை என்னென்பேன் என்னென்பேன். உன் பெயரில் இத்திருநாள் என்பதால் என் படைப்பினை உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றேன். உன் பெயரில் இத்திருநாள் என்பதால் என் படைப்பினை உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றேன். உங்களால் வாழ்கின்ற நாங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இணைந்து சொல்கிறோம் வாழ்த்துக்களுடன் பொங்கலோ பொங்கல். இவன் டேவிட், சென்னை, தமிழன். எல்லாருமே நல்ல ஒரு தமிழ் கவிதை கேட்டிருப்பீங்க. இப்போ வந்து நாங்கள் எல்லாருமே வந்து எப்பயும் போல் எங்கள் கேங் வந்து ஒன்று கூடுவோம் இல்லையா, அதே மாதிரி நாங்கள் வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்கு எல்லோரும் கேதர் ஆகிருக்கோம். இங்கே வந்து எல்லா அண்ணாமாரும் சேர்ந்து பொங்கல் வச்சிட்ருக்காங்க. அக்கா வந்து ஃபஸ்ட்டே சீக்கிரமே வந்து கோலம்லாம் போட்டிருக்காங்க. முதல்ல வந்து பொங்கலுக்கு வந்து அரிசியும் பருப்பும் வந்து வேக வச்சிட்டாங்க. நல்ல தண்ணியில் குதிச்சிட்ருக்கு. இங்கே வந்து ஒரு 35 மெம்பர்ஸ் கிட்ட இருக்கோம். எல்லாருக்கும் வந்து சாப்பாடு எல்லாமே வந்து நாங்களே ஒவ்வொரு ஃபேமிலியும் அவங்கவுங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சுட்டு எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். சாதம், அதுக்கப்புறம் பப்படம், சாம்பார், ரசம், மோர், அதுக்கப்புறம் கேபேஜ் கூட்டு ஒன்று, அவியல், தயிர் பச்சடி.
இதெல்லாமே வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து பொங்கல் வச்சிட்ருக்காங்க, நல்ல ஸ்வீட்டும் நமக்கு கிடச்சிடும். ஸோ நல்ல மத்தியானம் வந்து சாப்பிட போகிறோம். கொஞ்சம் கம்மி பண்ணுவோம், குறைஞ்சிருச்சுலண்ணா. சக்கரை தான் ஒரு கிலோட இருந்தால் நல்லா நினைக்கு. பொங்கலுக்கு வந்து சர்க்கரை போட்டாச்சு, ஆனால் வந்து சர்க்கரை கொஞ்சம் பத்தாதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு சர்க்கரையை ஊற்றுனதும் வந்து அந்த கலர் வந்து வரலை. ஸோ எல்லோரும் வந்து சர்க்கரை வந்து கம்மியாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் வேணும், போய் வாங்கிட்டு வரலாமான்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு பார்த்துட்ருக்காங்க. சர்க்கரை பத்தாதுக்கா, வருது சர்க்கரை உள்ள இருந்து வருது வருது. எப்படியோ எல்லாத்தையும் வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி சூப்பரான பொங்கல் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் நம்ம சாப்பிடும் போது இது வந்து எவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு சொல்லி தெரியும். ஸோ நம்ம சூப்பரான பொங்கலை வந்து ரெடி பண்ணிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து, ரொம்ப நல்லா இருக்கு. டேஸ்ட்டும் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு, இனிப்புலாம் வந்து பக்கா சூப்பராக இருக்கு. கரும்பு வந்து முழு கரும்பு நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கிடைக்கல, இது வந்து ஜூஸுக்கு போடுவாங்க இல்லையா அந்த கரும்பு. எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கணுங்கிறதுக்காக வந்து கரும்பு வந்து அரவிந்தனா வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் வந்து குரூப் போட்டோக்காக ரெடி ஆயிட்டு இருக்கோம். ஆமா யாரு போட்டோ எடுக்க போறா? பிரஜிமா கொலவுடு ஆயனிக்கு கொலவுடு பிரைஸ் தானே போய் போட்டோ எடுக்க போறாங்க. இங்க வில்லால வந்து ஒருத்தங்க வந்து பேர்ட் வளர்க்குறாங்க. ஸோ அவங்களோட பேர்ட் வந்து நாங்க பொங்கல் வச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா இங்க வந்துருச்சு. இங்க வந்து உட்காந்துட்டு இங்க இருந்து போகவே இல்லை, கொஞ்ச நேரமா வந்து அதை வச்சு எல்லாரும் போட்டோ எடுத்து விளையாண்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம். Who is male and female? Both female, huh? Female. And then you are the male. Cut the grip. Why? 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 Hey, Rose, come here. Come here. Hey, Rose, come here. Kadikita. Nalla valikida. Namakku valikida seiyum. Valikida. Kela silirku. Oh, wow. Kadikka mattaanga. Appadiya. Kadi. Kadi. Eppadi cut pannudhu pathiya? Thief ah eppadi cut panni edukudilla? Adha anchi irukku. Nalla alaga cut pannudhu paathukko. Kai enna vali valiki? Avlo kadichucha. கையதான் கடிக்க வாராம் பாத்தியா, அது தெரியுது. ஆ பாத்துக்கோ.
அது பழகாதது அது ட்ரைனிங் ஏய் யூ யூ டு பிக் குட் நிக்கல் தென் கடி வாங்குவா அப்படி கொடுக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் செல்ஃபி எடுத்துக்கலாம் ஜாலியா கொஞ்ச நேரமா வந்து பாரட் கூட நல்லா விளையாண்டாச்சு ஆடம் நோ டோன்ட் கோ தேர் கம் ஹியர் ஆடம் வந்து ரிப்ளை பண்ண பண்ண அதுவும் வந்து சவுண்ட் போட்டுட்டே இருக்கு ஆடமோட சவுண்டு அதோட சவுண்டு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல அதனால ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சவுண்ட் போட்டுட்டு இருக்காங்க அடமா வெயிட் ப்ளீஸ் காலிங் ஹிம் அவங்க கூப்பிட்டு இருக்காங்க அண்ணா டாக்டர்ல சகல கல்ல டாக்டர் டாக்டர் இங்க அண்ணன் பேக் எடுத்து போய் மூணு பேர் தக்கு வரலாறு பேசும் ஆ வெயில் அடிக்குது எப்படி ஒரு ரெஜெனி கொடுறீங்க ரெஜெனி மூணு பேர் இருந்து மூணு பேர் தக்கு நான் என் பெட்ல வந்து புது பெட்லயா ஆ என்ன போட்டோ எடுக்க மாட்டேன் நீ நம்பிராத யூடியூபுக்கு வீடியோ எடுத்து எல்லாரும் சும்மா வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்கோம் இப்ப வந்து லஞ்ச் டைம் வந்தாச்சு ஸோ எல்லாரும் வந்து சாப்பிடுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம் நல்ல கூட்டு சாம்பார் ரசம் மோர் எல்லாம் வச்சு சாப்பிட போறோம் எனக்கு ஒரு இலை தாங்க சூப்பர் எனக்கு கேரட் தான் வேணும் புது 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 ஓகே சாப்பாடு வச்சாச்சு இப்ப எல்லாரும் வந்து சாப்பிட போறோம் அரவிந்த் அண்ணா செம்ம டயர்ட்ல அப்படியே சோஃபாலயே தூங்கிட்டு இருக்காங்க அண்ணா திருப்பியும் படுத்தாச்சு அது வந்து பரவாயில்ல அதான் சிரிக்கவே இல்ல ஐயோ 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 என்னைய படுத்துற பாடம் அஞ்சு வருஷமா அஞ்சு வருஷமாவா என்ன யாரும் சொல்லி கூப்பிடறதே கிடையாது ஜவானுக்கு பொண்டாட்டி பேசுங்க நீ பேசுங்க ஏதாவது பேசுங்க ஏதாச்சும் பேசுங்க அக்காவை பத்தி ஏதாவது நாலு வாரத்தை சொல்லுங்க அக்கா
அக்கா நம்பாதீங்க அப்போ தப்பே எங்களுக்கு பேர் வச்சிருக்குல. ஆமா பேர் இருக்கு. நாங்கள் வந்து யாரையுமே விடாமல் வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து யூடியூப்பில் பிளாக் போடணும், அதனால் வந்து எல்லோரும் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையாக பிடிச்சி வச்சு ஏதாச்சும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து மாட்டி விட்டுட்டுருக்கோம். ஏதாச்சும் பேசுங்க. நீங்க தான் வணக்கம். தலைவருக்குள்ள எல்லா தகுதியும் இருக்கிறது. நீங்க விஜயகாந்த் மாதிரியே இருப்பார். சொல்லுங்க. ஒரு தம்பி கிடைப்பான் தெரியுமா, ராமனுக்கு லட்சுமணன் மாதிரி லாரன்ஸ் செல்வன். வேற இன்றைக்கிலேயும் நிறைய ஃபோட்டோஸ், நிறைய சிரிப்பு, நிறைய மெமரிஸோட சூப்பராக எண்ட் ஆயிருக்கு. அன்பும் ஆனந்தமும் பொங்கிட, அறமும் வளமும் தழைத்திட, இல்லமும் உள்ளமும் பொங்க, இனிய தமிழர் திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.